பெற்ற ஒரு மகனாக, விடுதலை பெற்ற ஒரு மகனாக நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுவீங்கன்னு சொன்னா விசுவாசத்தோடு கூட வெட்கப்படாதீர்கள். ஆண்டவருக்கு முன்பாகத்தான் நிக்கிறீங்க. எல்லாருமாக அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில எல்லாருடைய கண்கள் மூடப்படட்டும். எல்லா ரெண்டு கரங்களை அப்படி உயர்த்தி எல்லாரும் உங்களுக்கு யார் யாருக்கு விடுதலை வேணுங்க ஆசைப்படுறீங்களோ எல்லாருமாக சந்தோஷத்தோடு கூட அப்படி கரங்களை கண்களை மூடி அவருடைய கரங்கள் எல்லாவற்றையும் அப்படி உயர்த்தி எல்லாரும் இப்போ துதிக்க போகிறோம். ராஜாதி ராஜாவை துதிக்க போகிறோம். சர்வபல்லமுள்ள தேவனை துதிக்க போகிறோம். செங்கடலை பிளந்தவரை துதிக்க போகிறோம். யோர்தான் நதியை அத்தப்பணிகளை துதிக்க போகிறோம். இந்த நேரத்தில் உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவருடைய வார்த்தையின்படி செய்து என்று சொல்லி எலியா சொன்ன மாத்திரத்திலே அக்கினி வானத்தில் இறங்கி வந்து எல்லா விதமான எரிபலிகளையும் நக்கி போட்டது. எல்லாவற்றையும் வட்டச் செய்தது. அந்த ஆண்டவர் மத்தியில் இருக்கிறார். எல்லாருமா கரைகளை உயர்த்தி எல்லாரும் இயேசுவோடு கூப்பிடுங்க பார்ப்போம். எல்லாருமாக சேர்ந்த பாடலை பாடப்போகிறோம். விடுக்கண் வேளையிலே உற்ற துணை அவர். வசனம் சொல்லுகிறது, அவர் அச்சுறுத்துபவர் எவரும் இல்லை. உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. திட்டக்கன் வேளையில் எனக்கு உற்ற துணை என்று சொல்லி எல்லாருமாக தேவன் எனது அடைக்கலமும் எனது கோட்டையுமாக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட எல்லாருமாக சேர்ந்து கரங்களை தட்டி எல்லாரும் எழுது என்று சொல்லி எல்லாரும் எழுது என்று இந்த பாடலை பாடுவோம். எல்லாருமாக சேர்ந்து இந்த பாடலை பாடிவிட்டு எல்லாருமாக செய்திக்குள்ளாக நடந்து போக போகிறோம். உடலையோடு கூட எல்லாருமாக சேர்ந்து பாடலை பாடுவோம். தேவன் நமது அடைக்கலமும் வேணுமானா,